Remembrance Memorial Ceremony for late actor Manobala Mailsami. Event organized by Nadigar Sangam May 14th at PT Tyagaraja Hall, T Nagar, Chennai. மூணு பேருமே பேசுறதுக்கு முன்னாடியே மக்களை மகிழ்விக்கிறவங்க, அவங்கள பார்த்தாலே நம்ம சிரிப்போம், அவங்களை சந்தோஷப்படுத்திடுவாங்க மூணு பேருமே. டிபி கஜேந்திரன் சார் வந்து எங்களோட போன பீரியடில் நாங்கள் இருந்தபோது எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருந்திருக்காரு. எப்போவுமே சந்தோஷமாக இருப்பார், ஃபுல் சப்போர்ட்டில் கூட இருக்கிற ஒருத்தர். அதுக்கப்புறமா அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு போகும்போது தான் அவர் வந்து கிட்டத்தட்ட 15 படங்கள் மேலே டைரக்ட் பண்ணியிருக்காரு, 100 படங்கள் மேலே நடிச்சிருக்காரு. எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கிற ஒருத்தராக, பெரிய ஆளுமை இருக்கிற ஒரு ஆள். அவர் தவறுவாருன்னு நினச்சி கூட பார்க்கல, அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தது கூட தெரியாமலே இருந்துச்சு எங்களுக்கு. மயில்சாமி சார் எனக்கு சிறுத்தையிலேருந்து பழக்கம், அவரோட நடிச்சிருக்கேன். தனக்கு மிஞ்சது தான் தானம்பாங்க, அவரை பொறுத்த வரைக்கும் தானத்துக்கு மிஞ்சது தான் தனக்குன்னு இருந்த ஒருத்தர். கடன் வாங்கி தானம் பண்ணுறவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. உண்மையாகவே அப்படி ஒரு ஆள். சென்னை ஃப்ளட்ஸ் டைமில் எனக்கு தெரியும், அவர் இருக்கிற செயின் மோதிரத்தெல்லாம் விற்றே அவர் வந்து அவ்வளோ பேருக்கு உணவளிச்சிருக்காரு. அது இப்போது அன்பு வந்து உட்காரும்போது அன்புக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்போ அவங்க கூட எவ்வளோ இருந்தாரா, சமூகத்துக்கு அதிகமாக இருந்தாருன்னா சமூகத்துக்கு தான் நிச்சயமாக அதிகமாக இருந்திருக்காருன்னு சொல்லலாம். யாருக்காகவும் உதவி கேட்கறக்கு அவர் தயங்க மாட்டார். பல டைம் என்கிட்ட வந்து பேசும்போது வேற ஒருத்தருக்காக உதவி கேட்டு தான் ஒரு தடவையுமே வந்திருக்காரு. அவர் இல்லைங்கிறது மறுபடியும் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு சொல்லணும். அவரும் கோயம்புத்தூர்லேருந்து வந்ததுனால நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. முக்கியமாக எம்ஜிஆர் அவர்களை முழுமையாக ஒரு தலைவனாக எடுத்துக்கிட்டு அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நம்மளும் இருக்கணும்னு சொல்லி அவருடைய கதைகள் நான் சமீபத்தில் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணும்போதும் அவ்வளோ கதைகள் எம்ஜிஆர் அவர்களை பற்றின கதைகள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பார். திருவண்ணாமலையில் அவருக்கு இருக்கிற பக்தி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய நீங்கள் வந்து வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அவருடைய தைரியத்தையும் அவருடைய அன்பையும் நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க இப்போ இந்த யூடியூப்ங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அவங்கள பற்றி நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்க பேசின விஷயங்களும் அவங்க செஞ்ச விஷயங்களும் நம்ம இன்னும் பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து.